நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு அருமையான மசாலா சிப்ஸ் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் லெமன் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் கொடுத்து விடும்போது இதையும் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், பூண்டு அஞ்சு பல்லு, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா ரெண்டு மிளகாய், கறிவேப்பிலை, புதினா, மல்லி மட்டும் ஒரு கைப்பிடி போடுறேன்னா. நீங்கள் புதினா ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து புதினாவை அதிகமாக போட்டு மல்லியை குறைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கின்றுங்க, திப்பி இருக்கக்கூடாது. கார்ன்ஃப்ளார் மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மைதா மாவு மூணு டீஸ்பூன், அரிசி மாவு ஒரு டீஸ்பூன், இந்த கரைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் ஜூஸ் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, மல்லி, புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம். பச்சை மாவு பதத்துக்கு இருக்கணும். உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு மூணு நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். லேசாக நெகம் பதிஞ்சிச்சுன்னா போதும், ரொம்ப வேகக்கூடாது. கால் வேக்காட்டில் எடுத்துருவோம் போதும். மசாலா ஃப்ளேவரோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.